வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு. ஸோ லெட்ஸ் டூ ஒன் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல். திரும்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஜெய் ஹிந்த். இன்றைக்கி வந்து நான் பேச போகிறது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் இன் லைஃப், ஜே என் டாட்டா. அவரை வந்து பீப்புள் டிஸ்கிரைப்டு ஒன் மேன் பிளானிங், ஒன் மேன் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியான். நம்ம எல்லாம் இன்றைக்கி வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி பேசுவோம், சோஷியல் ரிஃபார்மரை பற்றி பேசுவோம். இந்தியா இண்டஸ்ட்ரியலாக தனியாக தன்னம்பிக்கையோட ஆத்ம நிர்பராக இருக்க முடியும்னு முதல்ல காமிச்சது ஜே என் டாட்டா. ஜே என் டாட்டா ஒரு பார்சி ப்ரீஸ் ஃபேமிலியில் பிறந்தவர். எலிவ் அவங்க அப்பா வந்து பாம்பேயில் போய் ட்ரேடிங் பண்ணி ஒரு பெரிய பார்சி ஃபேமிலிகிட்ட ட்ரேடிங் கிளர்க்காக இருந்ததுனால அவரும் அவரும் பாம்பே போனார். பாம்பேயில் எலிஃபிஸ்டன் அகாடமியில் படித்தார். ஒரு இடத்துல அவங்க அப்பா சேர்த்து விட்டார் அவரை கிளர்க்கும் பார்ட்னராகவும். சைனாவோடையும் ஜப்பானோடையும் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தவர். ட்ரேடிங் ஹுண்டியிலலாம் டீல் பண்ணுறதுல பெரிய எக்ஸ்பர்ட். பல ட்ரேடிங் கப்பல்கள் முடியின கப்பல்கள்லையும் இல்லை லேட்டாக வந்த குட்ஸை லிக்விடேட் பண்ணி கம்பெனியை காப்பாற்றுறதுல பெரிய ஸ்பெஷலிஸ்ட், ட்ரேடிங்கில் பெரிய ஸ்கில் வச்சுருந்தவர். அந்த காலத்திலே கப்பலில் சுற்றினதுனால முக்கால்வாசி நேரம் இந்தியா விட்டு வெளில சுற்றினவர். அதனால் அப்புறம் அது மாதிரி சுற்றினத்துனால அவருக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, ஒரு சப்ஜிகேட்டட் நேஷனுக்கு தனியாக எப்படி ஒரு தைரியத்தை எப்படி கொடுக்கறதுன்னு. வெறும் காட்டன்லேயே ட்ரேட் பண்ணி அமெரிக்கன் சிவில் வரும்போது சம்பாதிச்சு பெரிய பார்சி ஃபேமிலியெலாம் இருக்குது. பட் மற்ற பார்சி பார்சிஸ்க்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபஸ்ட்டு பாம்பேயை விட்டு வெளில போய் நாக்பூரில் ஒரு மில் ஆரம்பித்தார். அது வரைக்கும் இருந்த இந்தியன் மில்ஸ் எல்லாம் வந்து பாம்பேலேயே சுற்றி இருந்தது. நாக்பூருங்கிறது ஏன் அமைச்சார்னா, காட்டன் கிட்டே இருக்குது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆக வேண்டான்னு. முதல் மில் பேர் எம்ப்ரஸ் மில்ஸ்ன்னு விக்டோரியா பேரில் வச்சார். ரெண்டாவது மில்க்குள்ளே அவருக்கு இண்டிபெண்டன்ஸுன்னு வந்துச்சு, ஸ்வராஜியா மில்ஸ்ன்னு பேரை மாற்றிட்டார். அந்த மில்ஸ் ரொம்ப நாள் இருந்தது. அவர் கொள்ளு பேர் ரத்தன் டாட்டா மூட வைக்கும். இந்த என்டையர் டாட்டா ஃபோன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற டாட்டா எம்பையர் வாஸ் பில்ட் ஆன் தோஸ் டாட்டா மில்ஸ். பட் அவர் வந்து உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுனால வெறும் காட்டனை வச்சு நம்ம இந்தியா பெரிய நாடாக வல்லரசு ஆக முடியாது, இந்தியா வல்லரசு ஆகணும், ஆத்ம நிர்பர் ஆகணும்னா அயன் அண்ட் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது அவரோட பெரிய கனவு. அன்றைக்கி உலகத்தில் யாருமே இந்தியாவில் அயன் அண்ட் ஸ்டீல் பண்ண முடியும்னு நம்பிக்கை கிடையாது அவரை தவிர. அதுக்கு பல வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு மைனிங் இன்ஜினியர் அமெரிக்காலேன்னு கூட்டின்னு வந்து ப்ராஸ்பெக்ட் பண்ண வச்சு அந்த ஊர் ராஜாவை கன்வின்ஸ் பண்ணி லேண்டு வாங்கி அந்த நடுக்காட்டில் ஒரு ஸ்டீல் மில் கட்டுறதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறமா தான் அவர் பசங்க தான் அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணாங்க. பட் ஜே என் டாட்டா இல்லைன்னா இந்தியா ஸ்டீலே பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி இங்கே அங்கே கொஞ்சம் கர்நாடகாவில் மைசூர் பக்கத்தில் கொஞ்சம் வந்திருந்தாலும் பாம்பேக்கு முதல்ல பவர் கொடுத்தது டாட்டா பவர்னு அவராக ஆரம்பித்த கம்பெனி. பாம்பேலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்ணி பாம்பேக்கு முதல்ல பவர் கொடுத்தவர் அவர் தான். இன்றைக்கி அந்த கம்பெனி ஒன்றும் இருக்குது, அதுதான் டாட்டா பவர். அதே மாதிரி யூரோப்பியன்ஸ் தான் ஹோட்டலுக்குள்ளே போகலாம், இந்தியர்கள் ஹோட்டலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னதுனால தனியாக ஒரு பெரிய பாம்பேலேயே பிரம்மாண்டமாக ஒரு ஹோட்டல் கட்டினது ஜே என் டாட்டா. அந்த குரூப் தான் இன்றைக்கி தாஜ் குரூப்பாக இருக்குது. பட் இதுக்கெல்லாம் மட்டும் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியாது. பட் டாட்டாங்கிறது ஏன் எக்ஸ்ட்ராடினரினா, சயின்ஸில் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சார். அவரோட 1/3 ஆஃப் இஸ் ஃபார்ச்சூன் மைசூர் மகாராஜாவோட சேர்ந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்னு ஒன்று கொண்டு ஆரம்பித்தார். நிறைய பேர் இன்னும் அந்த பெங்களூரில் டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அவர் ஆரம்பித்ததுனால அதுக்கு அவ்வளோ பணம் கொடுத்ததுனால வேர்ல்டு வார் டூவில் நிறைய ரெஃப்யூஜி சயின்டிஸ்ட் அங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க. இன்றைக்கி சிவி ராமன்லேருந்து நிறைய பெரிய வேர்ல்டு கிளாஸ் சயின்டிஸ்ட் அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லேருந்து வெளில வந்திருக்காங்க. இன்றைக்கும் டாட்டா ஃபேமிலி அந்த இன்ஸ்டியூட்டை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு பின்னாடி வந்தவங்க டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ், அது மாதிரி நிறைய இடத்துல நிறைய சோஷியல் சயின்சஸுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அவரோட ஒன் ஆஃப் அஸ் பிக் சன்ஸோட ஒரு ட்ரீம்னால டாட்டா கேன்சர் ஹாஸ்பிட்டலும் வந்தது. டாட்டாஸ் வந்து இந்த சொசைட்டிக்கு கொடுத்த மாதிரி யாருமே அவர் கொடுத்துருக்க முடியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் டாட்டா ட்ரஸ்ட்டோட வெல்த் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் நீங்கள் சொல்கிறீங்க ஜெஃப் பீசோஸ்,
அவனோட பல மடங்கு இருக்கும் அவங்களோட வெல்த். ஆனால் வெல்த் வந்து சொசைட்டிலேருந்து நம்ம சம்பாதிச்சது திரும்பி சொசைட்டிக்கு கொடுக்கணும்னு நினச்சவங்க அவங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க பேரில் பர்சனல் வெல்த்தே கிடையாது. டாட்டாவும் அவங்க ரெண்டு பசங்களும் அவனோட கசின் ஒருத்தர் இருந்தார் ஜெயன் டாட்டா, அந்த டாட்டாவோட பையன்தான் ஜஹாங்கீர் டாட்டா. கடைசியில் இவங்க தான் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாங்க. அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தி இப்போ இந்த ரெண்டு பசங்களும் ஜேஆர்டியும் இறந்த அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி வெல்த் ஆஃப் டாட்டாஸ் இஸ் ஓன் டு த டாட்டா ட்ரஸ்ட். அதனால் இன்றைக்கி இந்த மாமன் தினத்தை பற்றி நினைப்போம். நன்றி, வணக்கம்.